Hey guys, welcome to my channel. Enoda kitchen la iruka sila drawers, shelf, spice rack, konja pantry items la organize pandra store room adala clean panni konja naalave aayiduchu. Seri ini clean pannalam, konja free ah irundadnala ini clean pannalam appdin paatha. Most avve enakku inda cleaning la vanda enakku night pandradhukku romba pidikum. Ena konja calm ah endha or disturbance me illama nama clean pannalam. Day time na babies aluvaanga, avangala paathukanum. Adanal most ah night enakku vanda clean pandradhukku romba pidikum. Ungalku inda video romba helpful ah irukum nenikiren. Ippa vaanga video continue pannalam. Drawers are stainless steel, so ira thuni vechi thodikkumbodhu thiru pidichirum. Adhanaala na vacuum cleaner use panni vacuum panni ellathai clean panni eduthiruven. என்னோட கிச்சனில் ஃபர்ஸ்ட் ட்ராயர் விட செகண்ட் ட்ராயர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதனால் எல்லா மசால் பவுடர் பாட்டில்ஸ் எல்லாம் நான் செகண்ட் ட்ராயரில் ஸ்டோர் பண்ணிப்பேன். மோஸ்ட்டாக இந்த சமையலுக்கு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற மசால் பவுடர்ஸ்லாம் வந்து நான் புதுசாக பாட்டில்ஸ் எதுவுமே வாங்க மாட்டேன். இந்த ஊர்கா பாட்டில், ஐஸ்கிரீம் ஜார், நியூட்டெல்லா, தேன் பாட்டில், இதை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து காலியானதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிப்பேன். ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு மசால் பவுடர்ஸ்லாம் அரைச்சி வச்சு அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் கடையில் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்க பாட்டில் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணி நான் வந்து ஸ்டோர் ரூமில் வச்சுருவேன். இந்த மாதிரி சமையலுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கிற பாட்டில்ஸே நான் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா சமையல் பண்ணும்போது நம்ம எவ்வளோதான் நீட்டாக வச்சுக்கிட்டாலும் அந்த பவுடர்ஸ்லாம் எடுத்து நம்ம சமைக்கும்போது அந்த புகை அடிக்கும்போது அடிக்கடி இந்த பாட்டில்ஸ்லாம் அழுக்காயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லா தேவையில்லாத ஐட்டம்ஸும் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ட்ராயரில் சேர்ந்துருச்சு. நான் முதல்ல இந்த கிச்சனில் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ட்ராயரில் மசாலா பாக்ஸும் இந்த குக்கருக்கு போடுற வெயிட்லாம் வந்து ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். அதை தவிர மற்ற எல்லா ஐட்டம்ஸும் 1, 2, 3, 4 அப்படி வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட்டு பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் ஆச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு மருந்து ஐட்டம்லாம் ஸ்டோர் ஆச்சு. அப்படி இப்படியே இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ட்ராயரே ஃபுல் ஆயிடுச்சு. பாத்திரம் கழுவி கவுத்துட்டு ஒரு 5 hours ஆயிடுச்சுனாலே நான் அடிக்கடி வந்து சும்மா செக் பண்ணிகிட்ருப்பேன் காஞ்சிடுச்சா இல்லையான்னு. எனக்கு வந்து அந்த பாத்திரத்தை அடிக்க வைக்காமல் எனக்கு நைட்டு தூக்கமே வராது. எனக்கு அடுத்த நாள் மார்னிங் கிச்சனுக்கு எந்திரிச்சு வரும்போது அந்த பாத்திரம் கழுவி கவுக்கிற பாஸ்கெட் வந்து பிளெயினாக இருந்ததுன்னா எனக்கு அதை பார்க்கும்போது அதுவோ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ பாத்திரம் கழுவி 4-5 hours ஆச்சுனாலே காஞ்சிடுச்சான்னு கிச்சனுக்கு ஒவ்வொரு டைம் வரும்போது செக் பண்ணி காஞ்ச 1-2 பாத்திரத்தை கூட நான் ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருவேன். தவா ஐட்டம்ஸும் சாப்பர் போர்டும் நான் ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சுப்பேன். அப்போ தான் எனக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த புல் அவுட் ஷெல்ஃப் வந்து ஆயில் கேன்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஆனால் ஆயில் கேன் நான் ஸ்டோர் பண்ணால் டமாண்டமான கீழே விழுகிறதுனால நான் காஃபி மேக் வந்து மேலேயும் கீழே வாட்டர் பாட்டில்ஸும் ஸ்டோர் பண்ணிப்பேன். அயன் அப்புறம் கேஸ்டைன் பாத்திரம் எல்லாமே நான் யூஸ் பண்ண உடனே வாஷ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி ஆயில் ஸ்ப்ரே பண்ணி டிஷ்யூ பேப்பர் போட்டு தொடச்சி தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸ்டோரிங் யூனிட் வந்து ஸ்டவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால சமையலுக்கு தேவையான எல்லா பாஸ்மதி ரைஸ், பொங்கல் பச்சரிசி, கோதுமை மாவு, மைதா மாவு, எல்லா மிளகா ஐட்டம், கார்ன்ஃப்ளவர் அதெல்லாமே ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் ஸ்டோர் பண்ணிப்பேன். செகண்ட் ஷெல்ஃபில் வந்து எல்லா பருப்பு ஐட்டம்ஸும் ஒயிட் ரவை, ப்ரௌன் ரவை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செகண்ட் ஷெல்ஃபில் ஸ்டோர் பண்ணிப்பேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்டோர் ரூம். எல்லா ப்ரொவிஷன் ஐட்டம்ஸும் நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிப்பேன்.
ப்ளஸ் மந்த்ஸ் கணக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மசால் பவுடர்ஸ் இப்படி பெரிய ஜார்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஸ்டோர் பண்ணும்போது நான் ஒவ்வொரு டைம் கடைக்கு போகும்போது எவ்ரி மந்த் என்ன வாங்கணும்னு எனக்கு லிஸ்ட் போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மள நிறைய பேர் கிச்சனை கேர் பண்ணுற அளவுக்கு செல்ஃப் கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். நீங்கள் அப்படி பண்ணேன்னா இன்னும் தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தோம்னா நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரி நைட் வந்து நான் ருட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு தான் தூங்குவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய், குட் நைட்.